இன்னைக்கு இந்த வீடியோல இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாகி உளுந்தம் பருப்போட வாசனை வந்ததும் 3 காய்ந்த மிளகாய் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்திலேயே சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே ஒரு அரைப்பிடி அளவு கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். புதினா ஒரு 10 இலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. தக்காளி ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிறத எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இத ஒரு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய சட்னி ரெடி. இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.